Hi friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சண்டே அன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரம் கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வந்திருந்தோம். அது எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறலாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக வந்து போயிட்டு வந்தோம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து என்னோடய வேலைகள் எப்படி இருந்தது, வந்ததுக்கப்புறம் கடைக்கெலாம் போயிட்டு வந்தோம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விடியற்காலமே வந்து ஒரு 5:30 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இட்லி மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டு பெருங்குளத்தில் வந்து வண்டி போட்டுட்டு பஸ் ஏறி நேராக காஞ்சிபுரம் வந்துட்டோம். ஒரு 7:30 காஞ்சிபுரம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு காஞ்சி கம்மக்கோடி பீடத்துக்கு வந்து காஞ்சி பெரியவரெல்லாம் வந்து வணங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்போ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காஞ்சி பெரியவரை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சாதனப்பா வந்து தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து காஞ்சிபுரமே நான் வந்து வரேன். காஞ்சிபுரத்தை வந்து வந்ததுமே வந்து காஞ்சி கம்மக்கோடி பெரியவா அதை வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு தான் வந்தோம். காஞ்சி கம்மக்கோடி பீடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது, நடந்தே வந்தாச்சு. காலையில் வெறும் காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு கிளம்பினோம். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாதனாப்பா வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க, நான் கொஞ்சம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே வெளியில் எங்கேயாவது ஒரு நிலம்னு ஒரு இடம் பார்த்து உட்காந்து சாப்பிட்லான்ட்டுருக்குறோம். பேக் ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அதில் வந்து சாப்பாடு அப்புறம் தண்ணியெலாம் இருக்கிறனால வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அது தூக்கியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து வெயிட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கோயில் உள்ளே போய் வந்து சாப்பிட்டுக்கலாம் தான் வந்து பிளானில் இருந்தோம். ஆனால் வந்து பசங்களும் வந்து ரொம்ப பசிக்குது நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து பசியில் தலைவலியும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஃபஸ்ட்டு இங்கே எங்கேயாவது உரம கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்ட்டு இங்கே ஒரு கடை திறக்காமல் இருந்தது. கடையில் வாசப்படியில் உட்காந்து இட்லி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இட்லியும் வந்து உடச்சக்கல சட்னியும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயில் உள்ளே போனோம். காஞ்சிபுரம்னாலே வந்து கோயில் நகரம்னு தான் சொல்லுவாங்க. நிறைய கோயில்கள் இருக்குது. இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு எந்தெந்த கோயில் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறோம். மற்றபடி வந்து இருக்கிற கோயிலை வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு இருக்கிறோம். இன்னும் வந்து அடிக்கடி ஒரு நிறைய கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. இன்றைக்கி வந்து காஞ்சிபுரம் தான் வந்திருக்கிறோம். பழமையான கோயில்கள்லாம் வந்து நிறைய கோயில் போயிட்டு வரணும்னு வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நிறைய கோயில் போயிட்டு வந்திருக்கிறோம். இப்போ கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுடுச்சு இந்த லாக்டவுனில். இப்போ திருப்பி போகலான்னு தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த லீவ் டைமில் வந்து எங்கேயாவது வெளியில் போகணும்னா வந்து ஃபேமிலியோட எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுறது வந்து கோயிலுக்கு தான் வந்து சூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வெளியில் எங்கேயாவது போகிறதோட எங்களுக்கு கோயிலுக்கு வரது வந்து அவ்வளோ வந்து பிடிக்கும். மனசுக்கும் ரொம்ப நிறைவாகவும் இருக்கும். இந்த பழமையான கோயில்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க, பிரமிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டேங்கிறனால வந்து ரொம்ப வந்து கூட்டம் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை. வந்து பார்த்திங்கன்னா இந்த ரங்கோலி சுற்றிலும் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே வந்து அப்படியே நல்லாயிருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோயில் வந்து சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து அடுத்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தான் வந்து பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. இப்போ இருக்கிற கோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டே வரும்னு சொன்னாங்க. சரி நடந்து போக முடியாதுங்கிறனால ஆட்டோவில் வந்து போயிட்டுருந்தோம். பசங்க வந்து வரும்போது ஐஸ்கிரீம் கேட்டதுனால அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். காலையில் வரும்போது அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் போக போக வெயில் ரொம்ப அதிகமாக வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சரியான வெயிலாக இருந்தது. காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் நடுவில் தாங்க வந்து காஞ்சி பெரியவா கோயில் இருக்குது. இப்போ காமிச்சலைங்களா, அதுதான் காஞ்சி பெரியவா கோயில். இங்கே காமாட்சியம்மன் கோயிலில் நான் வீடியோ ரொம்ப எடுக்கலை. நான் கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 2 தடவை திருப்பி திருப்பி வந்து நாங்கள் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்னொரு கோயிலுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து கிளம்பினோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட வந்து வந்தோம். காமாட்சியம் கோயிலேருந்து இங்கேயும் வந்து வர்றதுக்கு ஆட்டோவில் தான் வந்து வந்தோம். ஏன்னா பஸ்ஸெலாம் எதிர்பார்த்தா வந்து ரொம்ப டைம் ஆகிடுங்கிறனால வந்து எல்லா கோயிலுக்கும் வந்து ஆட்டோலேயே போயிட்டு வந்தாச்சு. அங்கே மெயின்லேயே இறக்கி விட்டுட்டாங்க. அந்த ஆட்டோ என்னன்னு தெரியல, உள்ளே வரல. ஆனால் உள்ளே வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க. எங்கள் வெற்றி வந்து தூக்கு தூக்குன்னு வர ரொம்ப அடம்பானிக்கிட்டு இருந்தேன். வெய்ய வர சரியான வெய்ய வந்து நடந்தே வர முடியல. வரதராஜ பெருமாள் கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலாக இருந்ததுங்க, ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் இல்லை, கூட்டம் இல்லை. இங்கேயே வந்து சீக்கிரம் சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது நிறைய பேர் இருந்தாங்க, கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து இங்கேயே வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்டே ஆகிடுச்சு. என்னால் க்யூவில் நிற்கவே முடியல. கடைசியில் சாதனை பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டக்க வரும்போது நாங்களாம் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓரமாக உட்காந்துட்டோம். சாமி பார்க்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கிட்டே ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வெயிட் பண்ணியிருந்து தான் வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே அன்னதான சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. வந்ததுமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கிட்ட வந்து வெற்றிக்கு வந்து ஹேர் கட் பண்ணலாம் தான் வந்து கடைக்கு வந்தேன். கடையில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இந்த வாட்டி என்னன்னு தெரியல, எங்கள் வெற்றி ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளையாக வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்து காமிச்சேன். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து படுத்தி எடுத்துட்டாங்க, கடையில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் பிடிச்சுமே வந்து சமாளிக்க முடியாமல் இருந்தது. இந்த டைம் ரொம்ப அமைதியாக காமிச்சிட்டு இருந்தான். வெயிலில் வேர்த்து வேர்த்து வேறு சளி பிடிக்குதுங்கிறனால ஒட்டையை கட் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து மாவுலாம் இருந்தது, டிஃபன் தான் இட்லி தான் திருப்பி சுட்டு சாப்பிட்டுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஹேர் கட் பண்ண போயிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் வாங்கிட்டு வெற்றிக்கு வந்து செப்பல், அந்த பழைய செப்பல் வந்து ஒன்று தான் இருக்குது, ஒன்று குரங்கு எங்கேயும் தூக்கி போட்டுடுச்சு, செப்பல் இல்லாமல் இருந்தது. நல்லா வந்து செப்பல் வாங்கிட்டு வந்தோம். காய் ரொம்ப வாங்கல, ஒரு மூணு காய் மட்டும் தான் வாங்கினோம். மற்றபடி இந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்தது. பூண்டும் காலியாயிடுச்சு. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உதிரி பூண்டாக தான் வந்து வாங்கினேன், கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். வெங்காயம் தக்காளி ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வந்து அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து இப்போ சரி பண்ண போகிறது கிடையாது, நாளைக்கு வந்து ஃப்ரீ டைமில் தான் வந்து அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். செப்பல் வாங்க கடைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெற்றி ரொம்ப வந்து படா படைச்சிட்டாங்க. எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே இடம், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு இருந்தான். சரின்ட்டு அவன் சாய்ஸ்க்கே வந்து விட்டாச்சு. இந்த இப்போ வாங்கிட்டு வந்த செப்பல் வந்து அவன் செலக்ட் பண்ணது தான். எங்கள் வெற்றி வந்து அவன் செப்பல் அவன் போடுறது வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருந்தான், அதனால தான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வர வர எட்ட போய் நில்லு. ஐ சூப்பரா இருக்கே, அங்க போய் நில்லு. செப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லு. கமெண்ட்டா அழகா சொல்லுடி, அழகா சொல்லுடி. கெட்டு பயந்துருவாங்க சொல்லு. போ இப்ப சொல்லு இன்னொரு வாட்டி ஃபைனலா. எங்கள் வெற்றி வந்து நான் பண்ணுற மாரி வந்து அப்பப்போ கைன் மாஸ்டரில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க. அதை நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் பண்ணும்போது அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு தான் வந்து போயிருந்தேன். வரத்துக்குள்ளே துவைச்சி முடிச்சிருந்தது. கிச்சன் வேலை மற்ற வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். இது மட்டும் தான் வந்து காய வைக்கணும். என்ன எடுக்கணும்? ஜூஸ் வீடியோ. என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? ஆப்பிள் ஜூஸ் அடி. சரி குடிங்க, நீ குட்டிட்டு செல்லாம். நல்லா இருக்காடி. யார் போட்டு கொடுத்தா? வாய் திறந்து சொல்லு. டேடி போட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ சொன்னியா டேடிக்கு? சொல்லுங்க. சேஸ் பண்ணி குடிக்கிறீங்களா? சரி குடி. போட்டுறத கிளாஸை விட்டு உடச்சிடறத. ஃப்ளவர் பூக்கு இங்கிலீஷில் என்ன? கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து மாட்டுக்கு கைன் தண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் டெய்லி ரெகுலராக வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறனால கரெக்டாக வந்துடுது. அது அந்த வண்டிக்கிட்டே நின்றுது. நான் எடுத்துகிட்டு வரதை பார்த்து கடகடன்னு வந்து உடையாந்துருச்சு. எங்கள் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு மட்டும்தாங்க வந்து பயப்படுவேன். ஏதாவது அடம் பண்ணுற மாரி இருந்தால் மாடு மாட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தினாலே கொஞ்சம் வந்து அமைதியாகிடுவான். எப்போ தண்ணி வைக்க வந்தாலுமே வந்து மாட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாரி வந்து வெற்றி வந்து எதாவது சொல்லிகிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் பயப்படுவான், அழுவான். அதுக்கப்புறம் எது சொன்னாலும் வந்து கேட்பான். அதான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொழுது ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு. இன்றைக்கி ஒரு நாலு கோயில் பார்த்துட்டு வந்தோம். மற்ற கோயிலெலாம் வந்து பார்க்க முடியல. காஞ்சிபுரத்தில் பார்க்க வேண்டிய கோயில் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு விட்டுட்டோம். இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.